ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செவன் ட்ரெண்டிங் நியூஸ். பெண்கள் விடுதியில் மாமூல் கொடுத்து பாதுகாப்பாக தங்கியிருக்கும் ராஜேந்திர பாலாஜி, விரைந்து செல்லும் தனிப்படை போலீசார், அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்றே கூறலாம். ஏற்கனவே முறைகேடு சொத்து குவிப்பு புகார்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் வீடுகள் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவ்வப்போது சோதனை நடத்தி வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை பயந்து தலைமறைவாக இருக்கிறார் அதிமுக முன்னாள் பால்வரித்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. முன்னதாக ராஜேந்திர பாலாஜி வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக உள்ளிட்ட புகாரில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அவரின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி கடந்த 17ஆம் தேதி முதல் தலைமறைவாக உள்ளதாக விருதுநகர் காவல்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவசர அவசரமாக முடித்துக்கொண்டு வெவ்வேறு கார்களில் அவர் மாறி மாறி சென்றதாக கூறி அவரை பிடிக்க 8 தனிப்படை காவல்துறை தரப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. பெங்களூர், சென்னை, கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளில் அவரை தேடி வருகின்றனர். தற்போது அவர் வெளிநாடுகளில் தப்பி செல்ல தடுக்க விமான நிலையங்களுக்கு லீக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ராஜேந்திர பாலாஜி மீது பெண் ஒருவர் மேலும் ஒரு புகார் அளித்துள்ளார். சாத்தூரில் சத்துணவில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 10 லட்சம் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் எஸ்பிக்கு வந்த புகாரில் முகாந்திரம் உள்ளதா என காவல்துறை ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனால் ராஜேந்திர பாலாஜிக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து ராஜேந்திர பாலாஜியை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறி வந்த போலீசாருக்கு அதிமுகவில் உள்ள அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது அவர் வந்து ஓசூரில் உள்ள பெண்கள் விடுதியில் மாமூல் கொடுத்து பாதுகாப்பாக தங்கியிருக்கிறார் என்றும் ராஜேந்திர பாலாஜி என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு ராஜேந்திர பாலாஜியை நேரில் சென்று கைது செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி வருகிறது. ஓகே வியூவர்ஸ், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஊழல் செஞ்சிருக்காரா ஊழல் செய்யலையாங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.